அன்பிற்கினிய 12ஆம் வகுப்பு அடிப்படை மின்னணுவியல் துறையை சார்ந்த மாணவ கண்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். அன்பார்ந்த மாணவர்களே, இந்த நிகழ்விலே நமது 12ஆம் வகுப்பினுடைய இறுதி பாடப்பகுதியான உயிர் மருத்துவ உபகரணங்கள் குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளப் போகின்றீர்கள். இந்த பாடம் குறித்து உங்களுக்கு சிறிய ஒரு அறிமுகம் தர விரும்புகின்றேன். மாணவர்களுக்கு இந்த பாடம் நமக்கு எதற்காக தேவை என்ற ஒரு எண்ணம் எழுவது இயற்கையாக இருக்கும். ஏனென்றால் இந்த உயிர் மருத்துவ உபகரணங்கள் நமக்கு இங்கு அதை ஏதோ டாக்டர்களுக்கு தானே தேவை, மருத்துவம் படிக்கின்றவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடம் குறித்து நாம் இங்கு அறிந்து கொள்ள வேண்டுமா என்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு எழலாம். அன்பிற்கினிய மாணவர்களே, இன்றைய நவீன மருத்துவம் மின்னணுவியல் இல்லாமல் இந்த நவீன மருத்துவம் என்பது இன்று சாத்தியமில்லை. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இன்றைக்கி எந்த மருத்துவமனைக்கு நீங்கள் போனாலும் கண்டிப்பாக அந்த மருத்துவரோ அல்லது செவிலியரோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய உபகரணங்கள் கண்டிப்பாக ஒரு மின்னணுவியல் உபகரணமாகத்தான் இருக்கும். என்ன சொல்லப்போனால், இன்றைய நவீன மருத்துவத்தினுடைய வெற்றி என்பதே இந்த மின்னணு உபகரணங்கள் சார்ந்தது தான். இன்றைக்கி ஒரு சாதாரண ஒரு அறுவை சிகிச்சை என்றாலும் கூட இன்னும் மிகவும் ரொம்ப ஒரு நம்ம காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை இதயம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு அறுவை சிகிச்சை, அதுவும் கூட இந்த மின்னணு உபகரணங்களால் தான் மிகவும் வெற்றிகரமாக செய்து முடிக்க முடிகிறது. நம்மளது உடலில் பார்த்திங்கன்னா, நம்ம உடம்பில் பல்வேறு தன்மைகள் இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு தன்மை, நாம் நினச்சிட்ருக்குறோம் நம்ம உடம்புக்கும் ஒரு மின்னியலுக்கும் நேரடியான சம்மந்தம் இல்லை அப்படின்னு நினச்சிட்ருக்குறோம். நம்ம உடல் முழுக்க மின்சாரம் இயக்கம் செயல்பட்டு கொண்டே இருக்கின்றது. ஒரு மின் ஆற்றல் நமது உடல் முழுக்க நடைபெற்று கொன்றே இருக்கின்றது. அதுதான் பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல பார்க்குறோம். பாருங்கள், மனித உடலில் உயிரியல், வேதியியல், உடலியல், மின்சாரம், வெப்பம், அழுத்தம், வாயு, ஒளி, காந்தம் மற்றும் இயந்திர முறைமைகள் இத்தனை அதில் இருக்கின்றன. இவை ஒன்று ஒன்று பார்த்திங்கன்னா ஒன்றோடு ஒன்று நெருங்கிய தொடர்பு கொண்டது. இதில் இன்னொன்று, உடலானது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கணினி. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், கணினி பாடம் நடத்தும் போது கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்மளுடைய மூளையை அடிப்படையாக கொண்டு தான் ஒரு கணினியை உருவாக்குனதாக தான் நான் சொல்லுவேன் எப்பயுமே என்னுடைய மாணவர்களுக்கு. கம்ப்யூட்டர் இஸ் டிசைன்டு பை கீப்பிங் ஹியூமன் ஆஸ் த எக்ஸாம்பிள். ஒரு மனிதனை ஒரு உதாரணமாக கொண்டு தான் ஒரு, ஏன்னா அதான் சொல்கிறேன், மனிதனுக்கு ஒரு சப்ஸ்டியூட் தான் நமக்கு ஒரு கம்ப்யூட்டர் இல்லையா. அப்போ மனித செயல்பாட்டினுடைய ஒட்டுமொத்தத்தினுடைய தன்மையை உணர்ந்து அறிந்ததனுடைய வெளிப்பாடு தான் ஒரு கணினி உருவாக்கம். நமக்கு சொல்கிறோம் கணினியில் மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்றது தான், நுண் செயலாக்கி அப்படின்றது தான் ஒரு மூளை அப்படின்னு சொல்லி சொன்னோம். அந்த நுண் செயலாக்கி என்பதே மனிதனுடைய மூளையை அது எப்படி பண்ணோம், ஒரு மாற்றம் செய்யக்கூடிய, இடமாற்றம் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்ததாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலையில் வடிவமைக்கப்பட்டது தான் அந்த நுண் செயலாக்கி. அப்போ நம்மளுக்கு கிட்டத்தட்ட மூளையில் நடைபெறக்கூடிய அனைத்து செயல்பாடுகளும் நமக்கு உடம்பில் இருக்கக்கூடிய மற்ற அனைத்து உறுப்புகளோடும் இணைந்ததாக இருக்கும். பாருங்கள், மனித உடல் பல்வேறு உயிரி அளவு சமிச்சை சிக்னல் ஆதாரமாக இருக்கிறது. இது மருத்துவ சிகிச்சை, உடலியல் மற்றும் உயிரியல் நடவடிக்கைகளை மதிப்பிடுவதற்கும் இது பயனுள்ளதாக இருக்கின்றது. இந்த சமிச்சைகள் உடலின் மேற்பரப்பிலிருந்து உடலின் உள்ளே இருந்தும் எடுக்க முடியும். பார்த்திங்கன்னா நமக்கு பெரும்பாலும் நம்ம வந்து சில உடலில் பிரச்சனை அப்படின்னா நம்ம சொல்கிறோம் சிம்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், அறிகுறிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த அறிகுறிகள் எங்கே தெரியுது, நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய பாகங்கள் இருந்தது, நம்ம கை கால், அந்த கை காலில் பார்த்திங்கன்னா டாக்டர்கிட்ட போனோன்னா பார்ப்பாங்க, அப்படியே மெதுவாக அப்படி இந்த பல்ஸ் பிடிச்சி பார்ப்பாங்க, அப்போ நம்ம நகங்களை பார்ப்பாங்க, கண்ணை அப்படியே இழுத்து பார்ப்பாங்க. இவை எல்லாமே நமக்கு மேற்புறத்தில் தெரியக்கூடிய சில அறிகுறிகள். இவற்றை வைத்து தான் நம்மளுடைய நோயின் தன்மையை அறிந்து கொள்ள முடியும். இவைகள்லாம் நமக்கு எதை காட்டக்கூடியது, இப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா பல்வேறு உயிர் சமிச்சைகள், அதை தான் இங்கே கொண்டு வந்து மேற்புறப்பில் அது காட்டக்கூடியது. இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பாருங்கள், உயிர் மின் அழுத்தம், ரைட்.
பயாலஜிக்கல் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆங்கிலத்தில். உயிரணுக்கள், திசுக்கள் மற்றும் உறுப்புகளின் புள்ளிகளுக்கு இடையே அளவிடப்படும் அல்லது நடைபெறும் மின்திறனை என்னென்னு சொல்கிறோம், உயிர் மின்னழுத்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர் வேதியியல் செயல்முறைகளினுடைய பங்களிப்பு. ஆம் அன்பார்ந்த மாணவர்களே, நம்ம வந்து மின்சாரம் நம்மளோட உடம்புக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை நம்ம நினச்சிட்ருக்குறோம். பாருங்கள், இந்த உயிர் மின்னியல் பயன்படுத்தி தான், இதனுடைய வெளிப்பாட்டை கொண்டு வந்து தான், இதனுடைய உள்ளே இருக்கக்கூடிய மதிப்பீடுகள் அளவு எவ்வளவு இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து அந்த அளவுகள்லாம் மிகச்சரியாக இயங்கிக் கொண்டிருக்கின்றதா, மிகச்சரியாக இருக்கின்றதா என்பதை உணர்வுகளின் மூலமாக அளந்து அந்த அளவீடுகளில் மாற்றம் ஏற்பட்டால் கண்டிப்பாக உடல் கூறுகளில், உடலினுடைய செயல்பாட்டில் மாற்றம் ஏற்படும் என்பதை உணர்ந்து அதன் மூலமாக நம்மளுடைய நோயானது கண்டறியப்பட்டு அதற்கு தக்க சிகிச்சைகள் அளிக்கப்படுகின்றன. அதான் உயிர் இயக்க மின்னோட்டம். உயிரணு சவ்வு வழியாக ஏற்படும் அயனிகளின் இயக்கம் காரணமாக உண்டாகும் மின்னோட்டமே உயிர் மின்னோட்டம் என்று சொல்கிறார்கள். பாருங்கள் மாணவர்களே, இதனுடைய நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய பல்வேறு அந்த உயிரளவு சமிச்சைகள் சிக்னல்ஸ் எல்லாம் பாருங்களேன். இப்போ நம்ம பார்த்துருப்பீங்க, நிறைய இந்த இசிஜி எடுப்பாங்க, யாராவது கொஞ்சம் வந்து நெஞ்சு வலி அப்படின்னு போன உடனே ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா, ரைட் படுக்க வச்சு ஒரு சின்ன ஒரு கருவி இருக்கும், அதில் வந்து இருக்கக்கூடிய இணைப்புகள் இருக்கும், லீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணமாக நமக்கு இடது கையில் ஒரு இணைப்பி, வலது கையில் இணைப்பி, இரண்டு கால்களிலும் இணைப்பி, இங்கே நம்மளுடைய இதய பகுதியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூன்று இணைப்பிகள் இப்படிலாம் இணைத்திருப்பார்கள். அதன் மூலமாக சில சமிச்சைகளானது என்ன பண்ணப்படும், அந்த கருவியானது உள்வாங்கி அந்த அடிப்படையில் அது ஒரு வரைபடத்தை ஏற்படுத்தி தரும். அதனுடைய அளவெல்லாம் பாருங்கள், சமிச்சை பண்புகள்லாம் பார்த்தீங்கன்னா, அதிர்வெண் வரம்பு ஒரு குறிப்பிட்ட அளவு, 0.05 to 500 Hz அப்படின்னு இருக்குது. அதனுடைய அதிர்வெண் வரம்பு என்ன, வழக்கமான சமிச்சையினுடைய மின்னழுத்தம் எவ்வளோ, நம்ம உடம்புல பாருங்கள் கிட்டத்தட்ட 1 mV, அதிலிருந்து மைக்ரோவோல்ட் அளவுக்கெல்லாம் நமக்கு மின்னழுத்தங்கள் நமக்கு நமது உடலிலே நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. அதே போலவே பார்த்திங்கன்னா, நமக்கு மூளையில் நடக்கக்கூடிய செயல்பாடுகளை அறிந்து கொள்வதற்காக இஇஜி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதனுடைய வரம்புகள்லாம் பாருங்கள், அதனுடைய அதிர்வெண் வரம்பு 0.1 to 100 Hz அளவாக இருக்கும். அதனுடைய அதிர்வெண் வரம்பு அதில் பாருங்கள், 0.5 to 70 Hz போதுமானது. மின்னழுத்த வரம்பு எவ்வளோ இருக்கணும், 2 to 200 μV அளவு இருக்க வேண்டும். வழக்கமான சமிச்சை மின்னழுத்தம் எவ்வளோ இருக்கணும்னா, 50 μV அளவு இருந்தால் போதுமானது. அதுதான் நமக்கு வழக்கமானது. அதே போலவே தசையில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள், சில பிரச்சனைகள் குறித்தாக அறிந்து கொள்வதற்கு பார்த்திங்கன்னா, தசை மின் வரைவு அப்படின்னு ஒன்று இருக்குது, எலக்ட்ரோமயோகிராம் அப்படின்னு, அதனுடைய வரம்புகள் கொடுத்திருக்கப்பட்டிருக்கின்றது. அதே போலவே விழித்திரையில் இருக்கக்கூடிய அதிர்வெண், சில பேர் பார்த்துருப்பீங்க விழித்திரையில் கூட நமக்கு என்ன ஆகுது, ரத்த அழுத்தமெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை உணர்ந்து கொள்ளக்கூடியது தான், அதனுடைய அதிர்வெண் வரம்பு தரப்பட்டுள்ளது. அதே போலவே விழிமின் வரைவு அப்படின்ற எலக்ட்ரோகோலோகிராம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கின்றது, அதனுடைய வரம்புகளும் நமக்கு தரப்பட்டுள்ளது. பாருங்கள், அடுத்ததாக உயிர் அலைவினுடைய அளவீட்டு முறை. நமது உடலில் உருவாக்கப்படும் அயனி மின்னழுத்தமானது திறன் மாற்றி, அதாவது டிரான்ஸ்டியூசர், நம்ம ஏற்கனவே பார்த்த திறன் மாற்றிகள் உங்களுக்கு என்னென்னு தரும், அந்த திறன் மாற்றிகள் மூலம் மின்னழுத்த சமிச்சையாக மாற்றப்படுகிறது. அப்படி மாற்றப்பட்ட மின்னழுத்த சமிச்சையை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ரைட், வெளியே ஒரு படமாக, ஒரு கிராஃப் அப்படி நம்ம எடுக்கின்றோம். அப்படி எடுக்கக்கூடிய அந்த கிராஃபை வச்சு தான் நம்மளுடைய என்ன பண்ணுறாங்க மருத்துவர்கள், இதில் ஏற்படக்கூடிய எவ்வளோ எப்படி இருக்க வேண்டும், நிர்ணயிக்கப்பட்ட அளவு இருக்கின்றதா, ஒரு உடல் சாதாரண நிலையில் இருக்கின்ற பொழுது இருக்கக்கூடிய அந்த வரைபடத்தன்மையோடு இருக்கின்றதா, அல்லது அதில் ஏதாவது வேறுபாடு இருக்கின்றதா என்பதை மிக துல்லியமாக கணக்கிடுவார்கள். இதில் மிக மிக ஒரு முக்கியமான கருவியாக சில கருவிகள் நமக்கு வழங்கப்பட்டுள்ளது, உயிரியல் மருத்துவ சாதனங்கள். நீங்கள் சாதாரணமாக பார்த்துருப்பீங்க, நமக்கு ஒரு காய்ச்சல், உடல் ஜுரம் வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை அளவிடக்கூடிய ஒரு எளிமையான, மிக எளிமையான கருவி தெர்மாமீட்டர் உங்களுக்கு தெரியும். இந்த தெர்மாமீட்டர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, அது இன்றைய காலகட்டத்தில் அப்படியே தெர்மல் ஸ்கேனர்னு வச்சுட்டு திடீர்னு ஒரு துப்பாக்கி மாதிரி ஒருத்தர் நமக்கு நெத்திக்கு பக்கத்தில் கொண்டு வந்தாவே நம்ம உடலில் இருக்கக்கூடிய வெப்பநிலையை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு கருவி வந்துருச்சு. அதுவும் அது ஒரு சென்சார் அடிப்படையில் தான் நமக்கு அது வேலை செய்கிறது. அது எலக்ட்ரானிக் தெர்மாமீட்டர், தெர்மல் ஸ்கேனர் அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறோம்.
அதே மாதிரி ஸ்டெத்தோஸ்கோப்பு வந்து நமக்கு இப்போ நீங்கள் திரையில் பார்க்கக்கூடிய ஸ்டெத்தோஸ்கோப் அப்படின்றது எல்லா மருத்துவர்களும் பயன்படுத்தக்கூடியது. இது கூட எலக்ட்ரானிக் ஸ்டெத்தோஸ்கோப் வந்தது, ஆனால் அது அந்த அளவிற்கு ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை தரவில்லை என்ற காரணத்தினால் அது மட்டும் இன்றைக்கி அவ்வளவாக புழக்கத்தில் இல்லை. இதை தாண்டி நமக்கு நிறைய உபகரணங்கள், அடிப்படையில் ஒரு மருத்துவ உபகரணம் அப்படின்றது எப்படி பயன்படுத்துகின்றோம், எவ்வாறு செயல்படுகிறது அப்படின்றதை இப்போ நீங்கள் முதல் முதலாக பார்க்கிறீர்கள். உடற்கூறு அமைப்பிலிருந்து ஒரு சென்சார் என்ன பண்ணுது, முதல்ல அதனுடைய நம்ம உயிர் மின்னழுத்தம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அல்லது உயிர் மின்னோட்டம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அல்லது உடம்பில் ஏற்படக்கூடிய அந்த மின்மாற்றங்களை உணர்ந்து கொள்கிறது. அது என்ன பண்ணது, ஒரு செயலாற்றும் கருவி. இப்போ கூட உங்களுக்கு முன்னாடி இந்த பாடத்திற்கு முன்பாக ஆசிரியர் மிக அழகாக உங்களுக்கு சொன்னார், மைக்ரோ கண்ட்ரோலர், மைக்ரோசிப் இவைகள்லாம் பயன்படுத்துகின்ற ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி சொன்னார் பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒரு குட்டி ஒரு கம்ப்யூட்டர் அமைப்புன்னு வச்சுக்கோங்களேன், அதற்கு அது தரப்படுகிறது, அது அங்கே செயலாக்கம் பெறுகிறது. செயலாக்கம் செய்யப்பட்டது நமக்கு திரையில் வடிவமாக காட்டப்படுகிறது, அதுதான் காட்சி திரை நினைவகம். நாம் அது வேணும்னா அவுட்புட் எப்படி எடுத்துக்கலாம், பேப்பரில் எடுத்துக்கலாம், அல்லது சாஃப்ட் காப்பின்னு நம்ம திரையில் பார்ப்பதோடு நிறுத்தி கொள்ளலாம். அன்பார்ந்த மாணவர்களே, இந்த கருவிகளில் முதல் முக்கிய ஒரு கருவியாக நாம் பார்க்க போவது இசிஜி, எலக்ட்ரோ கார்டியோ கிராஃப். இந்த எலக்ட்ரோ கார்டியோ கிராஃப் இந்த ஒரு கருவி நமக்கு என்ன வேலையில் செய்யுதுன்னா, அடிப்படையில் இதயத்தில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்களை நமக்கு, இதயமும் நமக்கு என்ன பண்ணோம், மின் அலைகளை என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், அனுப்பிக்கொண்டே இருக்கும். அந்த இதயத்தில் ஏற்படக்கூடிய அந்த மின் அதிர்வுகளுடைய மாற்றங்களை உணர்ந்து நமக்கு என்ன பண்ணோம், வெளியில் தரும். அந்த உணர்வு என்ன பண்ணோம், அதை எடுத்து நமக்கு வரைபடமாக தந்துவிடும். இந்த கருவிக்கு பேர் எலக்ட்ரோகார்டியோ கிராஃப்னு சொல்லுவோம். அந்த கிராஃப் ஷீட் வருது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் எலக்ட்ரோகார்டியோ கிராம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், ரைட். அதற்கு கூட சிறிய விளக்கம் உங்களுக்கு இருக்குது, நீங்கள் அதை படித்து பார்த்தீங்கன்னாவே ரொம்ப தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம். மருத்துவர்கள் இதய நோய் கண்டறிதல் அல்லது சிகிச்சை அளிப்பதிலும், மருத்துவ சிகிச்சைக்கு நோயாளியின் உடம்பில் எதிர்வினையை தீர்மானிக்கவும், இதயத்தின் போக்குகள் அல்லது இதய செயல்பாட்டினுடைய மாற்றங்களை வெளிப்படுத்தவும் இந்த கருவியானது பயன்படுத்தப்படுகிறது. இதுதான் முதன் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட அந்த இசிஜி கருவி. அந்த கீழே இருக்கக்கூடிய கிராஃப் ஷீட்டு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கருவியானது செயல்படுவது மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு வெளிப்பாடு, தட் இஸ் அவுட் புட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்ததாக மின் இதய வரைவியினுடைய ஒரு செயல்பாட்டை தான் நீங்கள் பார்க்குறீங்க. மாணவர்களே, குறிப்பாக இந்த ஒரு கருவி வந்து குறைந்தபட்சம் 12 இணைப்புகளை கொண்டதாக இருக்கும், 12 லீட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நம்ம பார்த்தீங்கன்னா இடதுகை வலதுகை, இடதுகால் வலதுகால், அப்புறம் நமக்கு மார்பு பகுதி, இன்னும் இந்த இடைப்பட்ட இந்த பகுதியிலும் கூட என்ன பண்ணுவாங்க, அந்த இணைப்புகளை இணைத்து அதன் மூலமாக நமக்கு அந்த மின் அளவிகள் உணர்ந்து அதை ஒரு வரைபடமாக தருவார்கள். மருத்துவர்கள் அந்த வரைபடத்தில் நிர்ணயிக்கப்பட்ட அளவு இல்லை என்றால் அப்போ நமக்கு இதயத்தில் ஏதாவது ஒரு கோளாறு ஏற்பட்டிருக்கின்றது. இதயம் சீராக துடிக்க வேண்டுமென்றால், அன்பிற்கினிய மாணவர்களே, இதயம் சீராக துடிக்க வேண்டுமென்றால் அதற்கு சீரான ஒரு மின்னோட்டம் சென்று கொண்டே இருக்க வேண்டும். மின்னோட்டம்னா ஏற்கனவே ஆரம்பத்திலே சொன்னேன், இது ஒரு உயிரி மின்னோட்டம், எப்பொழுதும் தடை இல்லாமல் அதற்கு சென்று கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு அந்த தடை இல்லாமல் அந்த மின்னோட்டத்தை வழங்குகின்ற ஒரு முக்கிய கருவி எது தெரியுமா, மூளை. அப்போ மூளையிலிருந்து நமக்கு ஏற்படக்கூடிய அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் எங்கே போகும், கண்டிப்பாக இதயத்துக்கு சென்று கொண்டே இருக்கும். இதில் ஏதாவது ஒரு தடை ஏற்பட்டால், இடர்பாடு ஏற்பட்டால் அப்போ இதயத்தினுடைய செயல்பாட்டிலும் கண்டிப்பாக பாதிப்புகள் ஏற்படும். இல்லை இதயத்தினுடைய செயல்பட வேறு ஏதாவது ஒரு காரணத்தினால் இதயம் சரியாக துடிக்கவில்லை, ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னாலும் அந்த மின்மாற்றங்கள் ஏற்படுத்தும். இதெல்லாம் வச்சு தான் என்ன பண்ணுவாங்க மருத்துவர்கள், இவர்களுக்கு இதயத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கின்றதா இல்லையா என்பதை மிக எளிதாக கண்டுபிடித்து விடுவார்கள். அன்பார்ந்த மாணவர்களே, அடுத்த ஒரு முக்கிய கருவியாக நீங்கள் இப்போ திரையில் பார்ப்பது இஇஜி, எலக்ட்ரோ என்செஃப்லோகிராஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நம்ம இசிஜி என்ன பண்ணுச்சு, நம்மளுடைய இதயத்தினுடைய செயல்பாட்டை அறிந்து கொள்ள உதவியது. இந்த இஇஜி பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன பார்த்தீங்களா, முக்கியமான நமது மூளையினுடைய செயல்பாட்டை அறிந்து கொள்ள உதவுகிறது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிறு வயசில் இயற்கையில் சில பேர்த்துக்கு என்ன வந்துடும், இந்த காக்கா வலிப்புன்னு சொல்லுவாங்க, ரைட், ஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
இந்த பிரச்சனையில் பல பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், பல மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். அது ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் அந்த பிரச்சனை இருக்கும், அப்புறம் தானாக சரியாக போகும் அப்படின்னு சொல்லி சில மருத்துவர்கள் கூறுவார்கள். இப்போலாம் அதற்கு மிக நவீன மருத்துவம் வந்துவிட்டது. முன்னாடி வந்து நம்மளுடைய மூளையினுடைய இந்த பாதிப்பு எதனால் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மூளையில் ஏற்படக்கூடிய சில மின் அதிர்வுகளினுடைய மாற்றங்கள் போதிய அளவாக இல்லாமல் இருந்தாலும் அல்லது அளவுக்கு அதிகமாக இருந்தாலும் இந்த பாதிப்பு ஏற்பட்டு கொண்டு இருந்தது. சில பேர் திடீர்னு மூளை சாவே அடைந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். திடீர்னு கோமா ஸ்டேஜ் போயிட்டாங்க அப்படின்னு, அதனுடைய பாதிப்பும் எந்த அளவுக்கு இருக்கின்றது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா மின் அதாவது மன அழுத்தம், மன அழுத்தத்தின் காரணமாக திடீர்னு சில பேர் சத்தமாக கத்துவாங்க, சில பேர் எதுவுமே பேச மாட்டாங்க, அப்படியே உட்காந்துருப்பாங்க, தனித்து தங்களை தனிமைப்படுத்தி கொள்வார்கள். இதெல்லாமே எதை சார்ந்ததுன்னா மூளையினுடைய செயல்பாட்டை சார்ந்தது. மூளையில் ஏற்படக்கூடிய அந்த மின் அதிர்வுகள் அல்லது மூளையிலிருந்து வெளியேறக்கூடிய அந்த மின் அதிர்வுகள் போதிய நிலையில் இல்லாமல் இருந்தால் இந்த பாதிப்புகள்லாம் ஏற்படும். அப்போ இதனுடைய செயல்பாட்டை அறிந்து கொள்ள உதவக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கருவி தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இஜி எலக்ட்ரோ என்செஃபலோகிராஃப். நாம் அங்கே இசிஜியில் பார்த்தோம் 12 மின் இணைப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. இதில் பார்த்தீங்கன்னா 21 குறைந்தபட்சம் 21 மின் இணைப்புகளானது இதில் பயன்படுத்தப்படுகிறது. இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற மாதிரி தான் பாருங்கள், அந்த நம்மளுடைய தலையில் சுற்றி என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த மின் இணைப்புகளை இணைத்து விடுவார்கள். குறைந்தபட்சம் நம்மளுடைய மூளையினுடைய செயல்பாட்டை உணர்ந்து கொள்வது குறைந்தபட்சம் ஒரு 4 மணி நேரம் அப்படியே நம்ம அமைதியாக படுத்திருக்கலாம், படித்து கொண்டும் இருக்கலாம். நாம் சராசரியாக என்னென்ன வேலைகள்லாம் செய்து கொண்டு இருக்கோமோ அந்த வேலையெல்லாம் நம்ம செய்து கொண்டே இருக்கலாம். ஒவ்வொரு செயல்பாட்டின் போதும் நம்மளுடைய மூளையில் ஏற்படக்கூடிய சிறு சிறு மின் மாற்றங்களை இந்த கருவியானது உணர்ந்து அது திரையிலும் காட்டிக்கொண்டிருக்கும். தேவைப்பட்டால் என்ன பண்ணலாம், கிராஃப் ஷீட் எப்படி நம்ம இசிஜி பிரிண்ட் அவுட் எடுத்தோமோ அதே மாதிரி இதில் என்ன பண்ணலாம், பிரிண்ட் அவுட்டும் எடுத்துக்கொள்ளலாம். இதில் முக்கியமாக 4 விதமான அலைகள் இதில் நமக்கு நமது மூளையிலிருந்து வெளிக்கிளம்புகிறது அப்படின்னு சொல்லி தந்திருக்கின்றார்கள். அதில் ஒன்று பாருங்கள், வரிசையாக இருக்குது, ஆல்ஃபா, பீட்டா, தீட்டா, டெல்டா அப்படின்ற 4 வகையான அலைகள். இதில் அந்த ஆல்ஃபா என்கின்ற அலை அதனுடைய வரை அலை கொடுத்துருக்காங்க 8-13 Hz. இந்த அளவுக்கு இருந்தால் ஒரு சாதாரண நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவருடைய அளவு அந்த மூளையிலிருந்து வெளியேறக்கூடிய அதிர்வின் வரம்பு எவ்வளோ இருக்கும்னா 8-13 Hz அளவு கொண்ட அலையாக இருக்கும். அதுவே பீட்டா 14-30 இருந்தால் அவருடைய என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதில் நரம்பு மண்டலத்தில் பதற்றத்தின் போது கண்டிப்பாக நரம்பு மண்டலத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அதாவது அப்போ அவங்க என்ன இருக்காங்க, பதற்றம் அடைகிறார்கள். பதற்றம் அடையும் பொழுது மட்டுமே இந்த பீட்டா அலைகள் ஏற்படும். அதனுடைய அளவு 14-30 Hz. அதுவே பார்த்திங்கன்னா உணர்ச்சி வசப்படும் பொழுது அவர்களுக்கு அந்த நிலையில் இந்த மூளையிலிருந்து ஏற்படக்கூடிய அந்த மாற்றம் அதிர்வின் வரம்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4-7 Hz. அதுவே ஒரு ஆழ்ந்த தூக்கம், அதாவது கோமா ஸ்டேஜ், அதாவது மூளை சாவு அடைந்த நிலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த நிலையில் அந்த மூளையிலிருந்து ஏற்படக்கூடிய அதிர்வெண் வரம்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3.5 Hz குறைவாக. அப்போ அதனால் மூளையால் என்ன பண்ண முடியல, அந்த மின் அதிர்வுகளை போதுமான அளவுக்கு தர முடியவில்லை அப்படின்றது இப்போ நமக்கு உணர்ந்து கொள்ள முடிகிறது. இப்படியாகத்தான் நம்ம மூளையிலிருந்து இந்த 4 விதமான அலைகளினுடைய தன்மையை உணர்ந்து தான் இந்த கருவியானது நமக்கு மிக படமாக, மிக எளிமையான ஒரு படமாக தர மருத்துவர் அதனை வைத்து அந்த நோயாளிக்கு என்ன பண்ணுறாரு, சிகிச்சை அளிப்பதற்கு மிகவும் ஏதுவாக இருக்கின்றது. அடுத்த ஒரு கருவியாக இரத்த அழுத்தமானி, இது நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம் இல்லையா. ஆங்கிலத்தில் அது வந்து பிளட் ப்ரெஷர் மானிட்டர், பிபி அப்பாரட்டஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை பிளட் ப்ரெஷர் மானிட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்கள் உங்களுடைய அம்மாவையோ அப்பாவையோ இல்லை தாத்தாவோ பாட்டையோ ஒரு டாக்டர்கிட்ட கொஞ்சம் உடம்பு சரியில்லை, வெறுமன சாதாரண ஒரு காய்ச்சல் அப்படின்னு கூட நீங்கள் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனீங்கன்னா கூட டாக்டர் என்ன பண்ணுவார், இல்லை அதெல்லாம் வச்சு கேட்டுட்டு என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் கேட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணாரோ உடனே அந்த பிபி அப்பரேட்டர்ஸ் எடுத்து அவங்க கையிலெல்லாம் சுற்றி அப்படி விசப்பிசுக்குன்னா அமுத்துவார் இல்லையா, பார்த்துருப்பீங்க. அதாவது என்னென்னா ஒரு குறிப்பிட்ட வயது 40 அல்லது 50 வயதுக்கு மேலே போயிடுச்சுனாவே இந்த இரத்த அழுத்தம் அப்படின்றது என்னாகும், அவர் மாதிரி மாதிரி இருக்கும். நிறையா மாணவர்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், சார் இந்த இரத்த அழுத்தம் என்ன சார், ரத்தத்துக்கு அழுத்தம் அப்படின்னு என்ன ஆங்கிலத்தில் எதாச்சும் பிளட் ப்ரெஷர்னு வேறு சொல்கிறோம்,
ஆமாம், நிறைய பிபியும் வந்துருச்சு, பிபி வந்துருச்சுலாம் சொல்லுவாங்க. இது என்ன பிளட் ப்ரெஷர், என்ன பிளட்டுக்கு ஒரு ப்ரெஷர் உண்டா அப்படின்லாம் நம்ம யோசிப்போம். ஆம் மாணவர்களே, அன்பார்ந்த மாணவர்களே, உங்களுக்கு இந்த இதயத்தில் இருக்க, ஐ மீன் நம்ம உடலில் இருக்கக்கூடிய இந்த ரத்தம் எதற்கு இவ்வளோ அழுத்தம் தேவை அப்படின்றத நீங்கள் மிக எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், நம்ம வீட்டில் பைப்பில் தண்ணி வருது பார்த்தீங்களா, அந்த அமைப்பு தான். சும்மா எங்கேயிருந்து ஒரு டேங்க்லேருந்து ஒரு தண்ணி அனுப்பிச்சு அப்படியே எல்லார் வீட்டுக்கும் போயிடுமா? அது கிட்டத்தட்ட ஒரு 10-20 கிலோமீட்டர் அது பயணம் செய்யணும். ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு நிலைகள் இருக்கும், ஒரு வீடு மேலே இருக்கும், ஒரு வீடு கீழே இருக்கும், உயரம் ஏறமாக இருக்கும், உயரம் கம்மியாக இருக்கும் இல்லையா? அப்போ அந்த தண்ணீர் அந்த குழாய் வழியாக ரொம்ப தூரத்துக்கு போகணும் அப்படின்னா அதற்கு கண்டிப்பாக ஒரு போதிய ஒரு அழுத்தமானது தரப்பட வேண்டும். என்ன தரணும்? கண்டிப்பாக அந்த தண்ணீருக்கு ஒரு அழுத்தம் தரப்பட வேண்டும். அந்த அழுத்தம் தரப்பட்டால் தான் அது என்ன பண்ண முடியும், குழாய் வழியாக நெடும் தொலைவுக்கு பயணம் செல்ல முடியும். அதை போலத்தான் மாணவர்களே, இங்கேயும் நமது இதயத்திலிருந்து கிளம்புகின்ற இந்த ரத்தம் நமது உடல் முழுக்க செல்ல வேண்டும் என்றால், இப்போ நான் நின்றுட்டுருக்கிறேன் இல்லையா, நின்று கொண்டு இருக்கும் பொழுது இந்த புவியீர்ப்பு விசையை தாண்டி நமது ரத்தம் எங்கே போகணும், என்னுடைய தலைக்கு மூளைக்கு சென்றாக வேண்டும் இல்லையா. அதே போல் கீழே இருந்து வந்துடலாம் ரைட், திருப்பியும் கீழே போன ரத்தம் மேல் நோக்கி வர வேண்டும். அப்போ அதற்கு ஒவ்வொரு குறிப்பிட்ட அழுத்தம் இருந்தால்தான் இந்த இரத்த ஓட்டம் சீராக இருந்து கொண்டே இருக்க முடியும். ஒரு மனிதனுடைய இந்த இரத்த ஓட்டத்தை தான் நம்ம இரத்த அழுத்தம்னு சொல்கிறோம். அந்த இரத்த ஓட்டம் சீராக இருப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட அளவு அழுத்தம் தேவை. இந்த குறிப்பிட்ட அளவு அழுத்தம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள் ஒரு கருவி மூலமாக உணர்ந்து ஒன்று சொல்லியிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர்லாம் பெரியவங்களுக்கெல்லாம் செக் பண்ணி பார்த்து 120/80 அப்படின்னு சொல்லி போடுவார், இல்லைன்னா 130/80 போடுவாங்க, பார்த்துருப்பீங்க இல்லையா. அந்த 120 அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆங்கிலத்தில் அதை வந்து நம்ம சிஸ்டாலிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த கீழே போடக்கூடிய அந்த 80 அப்படின்றத டயஸ்டாலிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது நமது இதயமானது செயல்படும் பொழுது இரண்டு முக்கிய நிகழ்வுகள் நடைபெறுதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதயம் என்ன பண்ணுது, துடிக்குதுன்னு சொல்கிறோம், ஆனால் துடிக்கிறது இல்லை, சுருங்கி விரிவடைகிறது. அதாவது சுருங்கும் பொழுது என்னாகுது, அழுத்தம் ரத்தம் என்னாகுது, வேகமாக வெளியேறும். மீதி என்ன பண்ண, அடுத்தது என்ன பண்ணுது, ரிலாக்ஸ் பண்ணுது ரைட், அப்படியே லேஸ் ஆகுது. அப்போ என்னாகுது, ரத்தம் மீண்டும் அப்படியே உள்ள வரும் இல்லையா. அந்த ரத்தம் முதல்ல இதயமானது அழுத்தும் பொழுது ஏற்படுதாதான் சிஸ்டாலிக். அது அதனுடைய அளவு சாதாரணமாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு, நல்ல நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு 120 என்கின்ற அளவுகோல் இருக்க வேண்டும் ரைட். 120 mm அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிபி அப்பரட்டஸில் என்ன பண்ணுவாங்க, அதை அளக்கும் பொழுது ஒரு பாதரச குறியீடு அப்படியே மேலே ஏறும். டாக்டர் என்ன பண்ணுவார், கையில் நமக்கு அந்த பட்டையை கட்டி விட்டு அமுத்துவார் ரைட். அமுத்தும் பொழுது என்ன ஆகுது, காற்று அதுக்குள்ளே போய் நம்ம தசையை கொஞ்சம் இறுக்கமாக பிடித்து அந்த தசையில் இருக்கக்கூடிய உணர்ந்து ரத்தத்தினுடைய வேகத்தை, ரத்தத்தினுடைய அழுத்தத்தை அது உணரும். அதே சமயத்தில் அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க, நம்ம இந்த எல்போ இந்த பகுதியில் டாக்டர் என்ன பண்ணுவார், அந்த ஸ்டெதோஸ்கோப்பை மாட்டி அதன் மூலமாக ஒரு சின்ன ஒரு சப்தமானது கேளும். அந்த சப்தம் எந்த இடத்தில் நிற்கிறதோ, பம்ப் பண்ணிட்டே இருப்பாங்க, ஒரு இடம் வரும்போது என்னாகும், அந்த சப்தம் நின்று போயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அப்படியே லூஸ் பண்ணுவாங்க. அதனால் பார்த்துருப்பீங்க இல்லையா ரைட். அதனால் லூஸ் பண்ணுமா என்னாகும், காற்று கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறும். வெளியேறி கொண்டே வரும்பொழுது என்னாகும், அதே மாதிரி சத்தம் கேட்டுகிட்டே வந்து ஒரு இடத்துல என்ன ஆகிடும், நின்று போயிடும். அப்போ அதை குறித்து கொள்வார்கள். இந்த இரண்டு அளவீடுகள் தான், ஒன்று சிஸ்டாலிக், இன்னொன்று டயஸ்டாலிக். அதை உச்ச அழுத்தம், அதாவது நமக்கு இதயமானது அழுத்தும் பொழுது ஏற்படுகிறது, அடுத்த ஒரு டயஸ்டாலிக் அப்படின்றது நமக்கு ரிலாக்ஸ் ஆகும் பொழுது ஏற்படக்கூடிய ஒரு அளவீடு. இந்த அளவீட்டை வைத்து கொண்டு தான் ஒரு குறிப்பிட்ட எல்லையை கடந்தால் அதிகமான மின்னழுத்தம், நம்ம ஒரு பைப்பில் தண்ணி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், குறிப்பிட்ட அளவு அழுத்தத்தை தான் அந்த பைப்பு தாங்க முடியும். சில சமயம் பார்த்திங்க, திடீர்னு அந்த பைப்பு பிச்சுக்கிட்டு அடிக்கும், பார்த்துருப்பீங்க. காரணம் என்ன, அதிகமான அழுத்தம் வந்துவிட்டது. அதே போலத்தான் மாணவர்களே, நம்மளுடைய இந்த நரம்பு மண்டலம் தமனிகள் எவ்வளவு லேசாக இருக்கும், அதற்குள்ளாக ஒரு குறிப்பிட்ட அளவு அழுத்தம் இருக்கக்கூடிய ரத்தம் போயிட்டு இருந்தால் தான் பிரச்சனை இருக்காது. அது ஒரு குறிப்பிட்ட எல்லை கடந்து விட்டால் எங்கே நமக்கு லேசாக இருக்கின்றதோ அந்த இடம் என்ன ஆகிடும், அந்த நரம்பு மண்டலம் அந்த நரம்போ அல்லது தமனி என்ன ஆகிடும், வெடித்து விடும். அப்படி வெடிச்சிருச்சுன்னா என்னாகும், ரத்தம் வெளியே வந்து அது என்ன ஆகிடும், உறைந்து விடும்.
அது எந்த இடத்துல ரொம்ப லேசாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மூளை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இரத்த நாளங்கள் தான் எப்படி இருக்குன்னா ரொம்ப ரொம்ப லேசாக இருக்கும். அதனால் இந்த இரத்த அழுத்தம் அதிகமானால் பாதிக்கப்படுகின்ற முதல் முக்கிய உறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மூளை. நிறைய பேர் தான் அதனால தான் பிரைன் ஹெமரேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. திடீர்னு தான் சார் மயக்கம் போட்டு விழுந்தார், அது ஹாஸ்பிட்டல் கொண்டு போன பார்த்தீங்கன்னா பிபி டக்குனு ஒன்று டாக்டர் பார்ப்பார், பிபி பார்ப்பார், பிபி எப்படி இருக்கும், ரொம்ப ஹை பிபியாக இருக்கும், திடீர்னு 200 வரைக்கும் கூட போயிருக்கும். அந்த சமயத்தில் தான் என்ன ஆயிரும், அழுத்தத்தின் ரத்த அழுத்தத்தின் காரணமாக மூளையில் இருக்கக்கூடிய ரத்த நாளம் என்ன ஆயிடுச்சு, வெடித்து விட்டது. வெடித்து விட்டதை உடனே என்ன ஆகி போச்சு, ரத்தம் வெளியே வந்து மூளையில் உறைந்து விட்டது. மூளையில் உறைந்த உடனே அது என்ன ஆகி போச்சு, செயல்பாட்டு நரம்பு நம்ம மூளையினுடைய செயல்பாட்டை முற்றுவதுமாக நிறுத்தி விடுகிறது. மூளையிலிருந்து அந்த மின் அதிர்வுகள், நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, மூளையிலிருந்து அந்த மின் அதிர்வுகள் நமக்கு என்ன ஆகணும், நரம்பு மண்டலத்தின் வழியாக நமது கைகால்களுக்கு சென்று கொண்டே இருக்க வேண்டும். அப்போ தான் நம்மளது எல்லா உறுப்புகளுமே செயல்பட முடியும். இதுதான் மாணவர்களே இந்த பிபி அப்பாரட்டஸ் அவ்வளோ முக்கியமான ஒரு கருவி, இது செயல்படுகின்ற விதம். அடுத்ததாக அடுத்த ஒரு முக்கியமான ஒரு கருவி பார்த்தீங்கன்னா பல்ஸ் ஆக்சிமீட்டர், துடிப்பு ஆக்சிஜன் வரைவி. இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சாதனம். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா மாநில நீங்கள் எங்கேயாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள் நுழையிறீங்க, ஐசியூக்குள்ளே சத்தம் வந்துக்கிட்டே இருக்கும், ஏதோ அந்த மானிட்டரில் என்னமோ ஓடிட்டே இருக்கும், நீயா பார்த்துருப்பீங்க, அதுதான் இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர். இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டரில் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நம்மளுடைய ரத்தத்தில் முக்கியமாக நம்மளது உடலில் இருக்கக்கூடிய அனைத்து அவயங்களும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றால் அந்த இரத்தத்தில் நமக்கு என்ன போகணும், ஆக்சிஜன் கண்டிப்பாக தேவையான அளவு எடுத்துகிட்டு போகணும். அந்த ஆக்சிஜன் நம்ம போகணும், நம்ம மூக்கு வழியாக சுவாசிக்கின்றோம், நம்ம மூக்கின் வழியாக சுவாசிக்கின்ற இந்த ஆக்சிஜன் உள்ளே போய் அங்கே நம்ம உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது, நுரையீரல் இருக்குது, நுரையீரலில் நமக்கு அப்படியே தான் மாசு இல்லைன்னு சொல்லி கூட எடுத்துகிட்டு அது எங்கே இதயத்திற்கும் என்ன பண்ணும், தேவையான ஆக்சிஜனை கொடுக்கும். அந்த இதயம் தான் நமக்கு என்ன பண்ணும், இந்த ஆக்சிஜனையும் ரத்தத்தையும் கலந்து கொடுக்கும். அப்போ தான் இந்த ரத்தம் என்ன பண்ணும், அந்த ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்கும் கொண்டு போய் கொடுக்கும். அப்போ தான் நம்மளுடைய உடலானது அப்படியே திடகாத்திரமாக நம்ம மிக மகிழ்ச்சியாக நம்ம இயங்க முடியும். ஆக அன்பார்ந்த மாணவர்களே, இந்த பாடப்பகுதியில் இந்த அருமையான மருத்துவ உபகரணங்கள் குறித்து நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். முதல்ல நம்ம என்ன பார்த்தோம், இசிஜி பார்த்தோம், அடுத்தது இஇஜி பார்த்தோம், அடுத்தது இப்போ நம்ம முக்கியமான இந்த பிபி அப்பாரட்டஸ் ரத்த அழுத்தமானி குறித்து நீங்கள் அறிந்திருப்பீர்கள். மாணவர்களே, அடுத்த நிகழ்விலே இன்னும் மீதம் இருக்கக்கூடிய இந்த மருத்துவ உபகரணங்கள் பற்றி அறிந்து கொள்வோம். நன்றி.